எப்போதுமே பத்திரிகையாளர்கள்தான் பெரும்பாலான நாடுகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மக்கள் பிரதிநிதிகளாகவே செயலாற்றி வருகின்றனர். பத்திரிகை சுதந்திரத்தை பரப்பும் வகையில் உலக பத்திரிகை சுதந்திர நாள், மனித உரிமைகள் சாசனம் பகுதி 19 இடம்பெற்றுள்ள பேச்சுரிமைக்கான சுதந்திரத்தை உலக நாடுகளின் அரசுகளுக்கு நினைவுபடுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் அவையினால் சிறப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மே 3 நாளன்று பத்திரிகை சுதந்திர நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பத்திரிகையாளர் வழங்கும் செய்தி என்பதை ஆங்கிலத்தில் நியூஸ் என்கிறோம். அதை குறிக்கும் விதமாக நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் எனும் சொற்களின் முதல் எழுத்துக்கள் இணைந்துதான் நியூஸ். நாடாளுமன்றம், நீதித்துறை, நிர்வாகம், பத்திரிகை துறைதான் மக்கள் ஆட்சியை தாங்கும் 4 தூண்களாக விளங்குகிறது. இதில் பத்திரிகை துறையே பல காலமாக அடக்குமுறைகளை சந்தித்து வந்துள்ளது. தற்போதும் கூட மக்களின் கல்வியறிவு வளர்ச்சி பெற்றதன் அடையாளமாகவே பத்திரிகைகள் உருவாகின. உலகின் எந்த திசையில் என்ன நிகழ்கிறது என்ற தகவலை அறியவும் அரசுகள் செய்யும் அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் இந்த பத்திரிகைகள் தான் பெரிய அளவில் உதவுகின்றன. தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட தற்போதைய சூழலில் சமூக ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சமூக ஊடகங்களின் வரவால் செய்திகள் எல்லோருக்கும் எப்போதும் என்பது சாத்தியமாகிவிட்டது. அதே நேரத்தில் பொய் செய்திகள் பெருகவும் போலி செய்தியாளர்கள் அதிகரிக்கவும் காரணமாக அமைந்திருப்பதை தவிர்க்க முடியவில்லை. பத்திரிகையாளர்களின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த எல்லைகளற்ற நிருபர்கள் அமைப்பு சர்வதேச அளவில் ஆய்வு ஒன்றை நடத்தியது. பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு தொடர்பாக நடத்திய ஆய்வில் இந்தியா அதில் பின்தங்கியே இருந்தது. என்னதான் நாம் பத்திரிகையாளர்கள் சுதந்திரத்தை பற்றி பெருமையாக பேசினாலும் இன்றும் பல மாநிலங்களில் ஆளும் கட்சிகள் பத்திரிகைகளை விலைக்கு வாங்குவதும் மிரட்டல் விடுத்து தன் வசத்திற்கு கொண்டு வருவதும் ஆளும் கட்சி செய்கின்ற தவறுகளை மட்டும் பத்திரிகைகளில் வெளிவராமல் பல அடக்குமுறைகளை கையாண்டு கொண்டுதான் இருக்கிறது. அடிக்க அடிக்க பந்து துள்ளி எழுவது போல் இந்த அடக்குமுறைகளை சந்தித்து பத்திரிகை துறை எழுச்சி பெற்றதை தவிர ஒரு நாளும் சோர்ந்து போய்விடவில்லை. அதேபோன்று நேர்மை தவறாமல் சில பத்திரிகைகளும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. கத்தி முனையை விடவும் பேனாமுனையே வலிமையானது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றனர். உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகளை உண்மை நிலையிலிருந்து தவறாமல் யாருக்கும் அஞ்சாமல் மக்களுக்கு வழங்குவதே பத்திரிகை. இவை சுதந்திரமாக செயல்பட்டால்தான் உண்மை நீடிக்கும். பத்திரிகை சுதந்திரத்தை காப்பது பத்திரிகையாளர் மீதான தாக்குதலை தடுக்கும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் ராஜா சத்யநாராயணன்.